2021 எல்பிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப ரவுண்ட் ஒன் மேட்சஸ் எல்லாம் முடிகிற நிலைமையில இருக்கு. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கல வந்து ஒரே ஒரு ரெண்டு மேட்சஸ் இருக்கு, அதாவது கோல் வர்சஸ் ஜெஃப்னாவும் கேண்டி வர்சஸ் கொலம்பு. அதோட வந்து ரவுண்ட் ஒன் மேட்சஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபுல்லா அடுத்த ரவுண்டுக்கு தான் நாங்க போறோம். ஸோ இந்த மாதிரி நிலைமையில வந்து கிட்டத்தட்ட மூன்று அணிகள் வந்து இப்ப குவாலிஃபைட் ஆயிட்டாங்க, கோல், தம்புள்ள, ஜெஃப்னா. ஸோ நாலாவது டீம் எதுன்றது வந்து கொழும்புக்கும் கேண்டிக்கும் இடையில ஒரு போட்டி நடக்க போது அந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் தான் போக போகுது. அந்த மாதிரி விறுவிறுப்பான நிலைமையில தான் இப்ப எல்பிஎல் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதுல என்னென்ன நடந்துச்சு, இந்த எல்பிஎல்ல வந்து யார் யார் புது பிளேயர்ஸ் எமர்ஜ் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு கிரிக்கெட் கார்டன்ல பார்ப்போம். காலகுணிய கோமுனாத் ராயினோ நாங்க வாலட சேஃப் தமை முழு கெதரவ அசாருதீன், நாங்க இந்த முறை எல்பிஎல் நடந்து நாங்க நெச்சம் ஒரு போன முறை எல்பிஎல்ல பார்த்தோம்னு சொன்னா 2020 வந்து 200-210 எல்லாம் ஈஸியா அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா பவுண்டரி லைன் எல்லாம் அவங்களோட சரியான சின்னதா இருந்துச்சு, 4-6 எல்லாம் ஈஸியா வந்துச்சு. பட் இந்த முறை பார்த்தோம்னு சொன்னா 140-180 ஒரு பெரிய டோட்டலா இருக்குது ஓம் கஜன். அதாவது வந்துட்டு நாங்க எதிர்பார்த்ததை விட சுவாரஸ்யமா இந்த முறை எல்பிஎல் ஆகியிருக்கு என்கிறதான் சொல்ல இளமையு சொல்லி சொன்னான். என்னது மாதிரி எந்த டீம் வந்துட்டு பிளே ஆஃபுக்கு போகும் கடைசா என்கிறது ஒரு இதாக இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்றது மாதிரி இப்போ டீம்ஸும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா 130-140 பேர் வச்சாலும் அடிக்கிறது கொஞ்சம் ட்ரபிள் பண்றாங்க எங்கிறத விட கஜனா மெச்சஸ் எல்லாமே இப்ப டைட் ஆகித்தான் முடியுது. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொல்லி சொன்னா மெச்சில் நாங்கள் தொடர்ந்தோ சுவாரஸ்யங்களை பார்க்குறோம். சில மெச்சஸ் வந்துட்டு லாஸ்ட் ஓவர் ஓரங்காண்டிலும் போது சில ஃபினிஷர்ஸையும் நாங்கள் பார்த்துருக்குறோம், புதுசாக சில போட்டையும் நாங்கள் திரும்ப பார்த்துருக்குறோம். அந்த வகையில் எங்களுக்கு இது ஒரு ஹெப்பியான விஷயம் தான் கஜன். ஓமா சார், இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதாவது இப்ப எங்களுக்கு இப்ப இந்த நாங்க ரெக்கார்ட் பண்ற நிலைமையில் ரெக்கார்ட் பண்ற நாள்ல வந்து கொழம்பு இல்லாடி கேண்டி இந்த ரெண்டுக்கு முடியல மேட்ச் போகுது. அந்த மேட்ச் வின் பண்ற டீம் தான் அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது அடுத்த ரவுண்டுக்கு வர நிலைமையில இருக்கு. இதுல இந்த கேண்டி டீமை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அவங்க தோத்த மேட்ச் எல்லாமே வந்து அவங்க வின் பண்ற மேட்ச்னு நாங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க லான் ஒரு 5-6 மேட்ச்ல கிட்டத்தட்ட 4-5 மேட்ச் கிட்ட அவங்க வின் பண்ற மேட்ச், ஆனா ஒரு 2 ஓவர் 1 ஓவர்ல மேட்ச் மாறிட்டுது. பட் நாங்க ஜெஃப்னா கிங்ஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா ஜெஃப்னா கிங்ஸ் விளாடுற எல்லா மேட்ச்லயும் அவங்க பேட் பண்ணினா அந்த பிச் வந்து பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கு, அவங்க போல் பண்ண அந்த பிச் போலிங்க்கு ஃபேவரா இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஜெஃப்னா கிங்ஸ். ஏன்னா மற்ற 4 டீம்ஸையும் விட பார்க்க ஜெஃப்னா கிங்ஸ் விளாடுறதுல அந்த டொமினன்ஸ் தெரியுது. ஸோ இப்ப இந்த முறையும் வந்து LPL 2021 ஜெஃப்னா வின் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. பட் நாங்க என்ன வேணாலும் நடக்கலாம்ட்டு எங்களுக்கு நடந்த முடிஞ்ச மேட்சஸ்லயே நாங்க பார்த்திருந்தோம். ஸோ இப்ப அதை எல்லாத்தையும் விட இப்ப நாங்க இந்த நடந்து முடிஞ்ச எல்பிஎல் மேட்சஸ்ல பார்த்தோம்னு சொன்னா தமிழ் பிளேயர்ஸ் வந்து 2 பேர் வந்து விளாடி இருந்தாங்க டீம்ஸ்ல. முதலாவது வந்து வியாஸ் கான், போன முறை எல்பிஎல்ல வந்து ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ்க்கு விளாடினவர், இந்த முறையும் அவருக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து ஜெஃப்னா கிங்ஸ்க்கு விளையாடிருக்கார். அடுத்தது வந்து முகமது ஷமாஸ்னு ஒரு பிளேயர், அவர் வந்து இந்த முறை கோல் கிளாடியேட்டர்ஸ் விளையாடிருக்கார். ஜைரா கொலிச்சிட்ட ஃபார்மர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ஒரு நார்மலாவே ஒரு அட்டாக்கிங் டப்போட பேட்ஸ்மேன். பட் இந்த முறை வந்து கோல் கிளாடியேட்டர்ஸ் பின்னுக்கு தான் பெட் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட பேட்டிங் அந்த பேட்டிங்கை காட்டுறதுக்கான டைம் அவருக்கு இல்லை. பட் அவருக்கு சான்ஸ் கிடைச்சு அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். ஓம் கஜனை, நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் ஜெஃப்னா கிங்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்கன்னு சொல்லி, எனக்குன்னு சொல்லி சொன்னால் கஜனை விளங்குது. ஜெஃப்னா கிங்ஸ் தான் வந்து ஐபிஎலுக்கு எப்படி மும்பை இந்தியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எல்பிஎலுக்கு இருக்கிற டீம். என்ன சொல்லி சொன்னால் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்பயுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தோப்பாங்க, ஆனால் அதுக்கு பிறகு வர மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணி பிளே ஆஃப் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஜெஃப்னா கிங்ஸும் இந்த முறை இருக்கிறாங்க, ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, அதுக்கு பிறகு வந்த எல்லா மேட்சஸுமே வின் பண்ணி பிளே ஆஃபு முதல் போன டீமாக இருந்தாங்க. அதோட நிறைய தமிழ் பேசுகிற வீரர்களுக்கும் இந்த எல்பிஎல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அது எங்களுக்கு உண்மையில மிகப்பெரிய ஹெப்பி. நீங்கள் பார்த்துருப்பீங்க வியாஸ்காந்த் மாதிரி, வியாஸ்காந்த் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தார் அவர் விளையாடின மேட்ச்ல. அதே நேரம் அவருக்கு வந்துட்டு இம்ரான் தாஹிர் மாதிரி வேர்ல்ட்ல ஃபேமஸாக இருக்கிற ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் இந்த எல்பிஎல் மூலமாக கிடைச்சிருந்துச்சு, அது எங்களுக்கு மிகப்பெரிய ஹெப்பினஸ். அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க முகமது சமாஸை பற்றி, முகமது சமாஸ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் 19 இருந்து அவரை ஃபாலோ பண்ணி வரோம். அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், அவருக்குரிய அவரை உண்மையாகவே இந்த எல்பிஎல்ல இன்னைக்கு தான் பேட் பண்ண வச்சாங்க. அவரோட முன்னுக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவரோட ட்ரூ பொட்டன்ஷியலை பார்க்கலாம். அதே மாதிரி கஜினா எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு இந்த எல்பிஎல் உண்மையிலே நல்லா போயிட்டுருக்கு. அதோட எங்களுடைய டீமுக்கும் அடுத்ததாக கன்சல்டன்ட் கோச்சாக மகையில் வர அரசியல் எங்கள் கிரிக்கெட் டீமுக்கும். ஸோ எங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்
நீண்ட நாளை போற ஒரு நல்ல டிரெக்ஷன்ல போவது எங்களுக்கு மிகப்பெரிய. ஓமா சார், அதாவது நாங்க இந்த வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம், மகையில வந்த அப்புறம் ஸ்ரீலங்கன் டீம் பட்ட அந்த மைண்ட் செட்டே ஒரு மாறுற மாதிரி இருந்துச்சு. அதாவது கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட சேர்த்து மகையில ஒரு இம்புட்டும் அந்த நேரத்துல ரொம்ப தேவையா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப மகையில வந்து 2 வருஷத்துக்கு அப்போயிண்ட் பண்ணிக்கிறாங்க கன்சல்டனா, சோ அவரால இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க இதுக்கு முதல் சொன்னீங்க இந்த எல்பிஎல்ல வந்து வியாஸ்கான் ஷமாஸ் மாதிரி அன்கப் பிளேயர்ஸ் வந்து எமர்ஜி ஆயிருக்காங்கன்னு சொல்லி, பட் இப்ப நேஷனல் பிளேயர்ஸ் கொஞ்சம் பேரும் பழைய ஃபார்முக்கு திரும்பி இருந்தாங்க இந்த எல்பிஎல்ல. தினேஷ் சாந்திமால், சி கியூ கே பிரசன்னா, ஸோ இதுக்கு முதல்ல என்னன்னா நாங்க யோசிச்சு கொண்டிருந்தோம் தினேஷ் சாந்திமால் எல்லாம் T20 பிளேயரே இல்லைன்னு சொல்லி, ஆனா வந்து அந்த ஓல்ட் சந்தி இந்தியா அவரே சொல்றார். அதாவது நீங்க நேரத்தோட எல்லாம் என்னன்னு சொல்லுங்க, அதான் எங்களோட ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்க நேரத்தோட எல்லா ப்ரோக்ராம்லயுமே தினேஷ் சந்திமேல் ஒரு முகப்படிப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அவரோட பெட்டிங் இனிங் இப்போ வந்திருக்கு. அது எங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கு. ஓமா சார், அது இல்லை வளமையாகவே அவர் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம் நல்லா அடிப்பார், இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்தால் மட்டும்தான் சொதப்பிடுவார். பட் இந்த முறை வந்து ஒரு வித்தியாசம், அதை அடிக்கிறன்ற பேரில் இப்போ வளமையாக அடிக்கிறன்னு சொன்னால் ஒரு 40 போலுக்கு 50, 45 போலுக்கு 60, அவர் அடிப்பார் டீம் தோற்றுரும். ஆனால் இந்த முறை வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்லா இருக்கு. ஸோ நாங்களும் எதிர்பார்க்குறோம் பழையபடி அந்த அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வரைக்கும் எப்படி விளாடுனாரோ அப்படி விளாடுவார்னு எதிர்பார்ப்போம். பட் இதெல்லாத்தையும் நாங்கள் மேட்சஸ் அதை இங்கே செய்து காட்டினதை இன்டர்நேஷனல் மேட்சஸை செய்து காட்டினா தான் நாங்களும் நம்பலாம்னு. ஓம் கஜனன், நீங்கள் சொல்றது உண்மைதான், அதுக்கான சான்ஸ் அவருக்கு எதிர்காலத்தில் கிடைக்குமே நினைச்சேன். அதே மாதிரி கஜனன் தினேஷ் சந்திமன் மாதிரி சிகு கே பிரஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தார், அதாவது வந்துட்டு 6 பவுலில் 5 சிக்ஸர் அடிச்சிருந்தார். அவரும் எங்களோட ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பெஷலி T20ஸில் ஒரு நல்ல ஒரு பெருமதி வாய்ந்த வீரராக இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அஜன். அதே நேரம் எங்களோட கிரிக்கெட் கலாட்ட ப்ரோக்ராமை முடிக்கிற நேரம் வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களோட ஃபேன்ஸ் ஒரு கேள்வி கேட்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எல்பிஎல்ட ஃபைனலுக்கு இப்போ பிளே ஆஃப் தான் அடுத்தது நடக்க போகுது, இந்த ஃபைனலுக்கு இந்த பிளே ஆஃப்ல இருந்து எந்த டீம்ஸ் போகும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எங்களோட கிரிக்கெட் கலாட்ட ப்ரோக்ராமை தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நாங்கள் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு நாடி கொண்டு வருவோம். இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்கிறோம், நன்றி. விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பாப்பரே நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6 லெட்டருக்கு அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.